வணக்கம். டாக்டர் எஸ் காமராஜ், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர், திருச்சிராப்பள்ளி. கொரோனாவுக்கு நிலவேம்பு குடிநீர் பயன்படுத்த வேண்டும், கபசுர குடிநீர் சூரணம் பயன்படுத்த வேண்டும் என்பது அனைவரும் அறிந்தது தான். இதை வந்து காலையில் மாலையில் நம்ம கஷாயம் போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த மருந்தாக இந்த நிலவேம்பு குடிநீர் சூரணம், கபசுர குடிநீர் சூரணத்தை வந்து தமிழக அரசும் பரிந்துரைத்திருக்கிறது, இந்திய அரசும் பரிந்துரைத்து இதை அனைவரும் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டால் இந்த தொற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று அரசு உறுதியாக சொல்லியிருக்கிறது. மக்கள் எல்லாருமே இதை வந்து நம்ம கஷாயம் போட்டு குடிக்கிறோம். கஷாயம் போட்டு குடிக்கும்போது அந்த திப்பியை வந்து நம்ம கீழே கொட்டுறோம். அதை கீழே கொட்டாதீங்க, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேகரித்து வச்சுக்கோங்க. கஷாயம் போட்ட பிறகு அதை அந்த திப்பியை வந்து நிழலில் உலர்த்தி நல்ல காய வச்சு அதை டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. வீட்டில் நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி புகை போடுவோம். எதுக்குன்னா அந்த சாம்பிராணியை புகை எதுக்கு போடுறோன்னா, வீட்டில் எந்த ஒரு புழு பூச்சியும் கிருமியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சாம்பிராணி புகை காட்டுறது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு கூந்தலுக்கு சாம்பிராணி காட்டுவாங்க. எதுக்குன்னா பேன் ஈறு பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு. இது ஒரு கிருமி நாசினி. அப்படி அந்த சாம்பிராணி புகை போடுறது மாதிரி இந்த கஷாயம் போட்டு வீணாக கொட்டுற அந்த திப்பியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாம்பிராணி புகை மாதிரி வீட்டில் காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை அந்த வீடு முழுவதும் காட்டுங்க. அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே வந்து சுவாசிக்கலாம். இப்படி ஆவி பிடித்தல் வேது பிடித்தல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த சாம்பிராணி புகையை நம்ம ஒரு சிலரை வந்து சுவாசிப்போம். அதுபோல் இந்த திப்பியை வந்து நீங்கள் சாம்பிராணி புகை போல் வீடு முழுவதும் காட்டலாம். எல்லா அறைகளையுமே, நம்ம வசிக்கக்கூடிய அத்தனை அறைகளையும் நீங்கள் காலையில் மாலையில் காட்டுங்க. அதே போல் அதை சுவாசிக்கவும் செய்யலாம். சுவாசிக்க செஞ்சால் அந்த கொரோனா வைரஸ் தொற்று வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த கிருமி செத்து போயிடும். நம்ம உடம்பில் தோலில் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் அது என்னாகும், விலகி ஓடிவிடும். இதை வந்து நம்ம நிச்சயமாக வந்து நீங்கள் காசு போட்டு வாங்காமல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இந்த ரெண்டு சூரணமும் இலவசமாக கொடுக்குறாங்க. உடனே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, தரமான அது அதாவது சூரணமாக கிடைக்கும். அது நமக்கு உள்ளேயும் சாப்பிடலாம், வெளிப்பிரயோகமாகவும் இது நமக்கு பயன்படுது என்ற ஒரு தகவலையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். அனைவரும் இதை கடைபிடித்தால் நிச்சயமாக இந்த கொரோனா தொற்று வீட்டுக்குள் இருந்து வெளியே விரட்டலாம். நன்றி, வணக்கம்.